அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஒரு கோவில் பற்றிய தகவலை தாங்க பார்க்க போகிறோம் பலருக்கும் இந்த கோவில் பற்றி தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான தமிழர்களின் பெருமையை எடுத்து சொல்லும் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இந்த பிறவியே போதும் இன்னொரு பிறவி வேணான்னு சொல்கிற அளவுக்கு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட காலங்களில் இவரை வணங்கினால் மறுபிறவியே இல்லையாம் அப்படி அதிசயமாக இருக்கும் திருவெட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் பற்றிய தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதிகேசவ பெருமாளின் வரலாறு என்ன அவருடைய சிறப்புகள் என்ன அவரை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க அதனால் வியூவர்ஸ் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான விலைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இந்த வைணவ திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க நூற்றி எட்டு வைணவத் திருத்தலங்களுள் எழுபத்தி ஆறாவதாக எண்ணப்படுவதுதான் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலாகும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள பெருமாள் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்டு சால கிராம கற்களாலும் கடு சர்க்கரை யோகம் என்னும் கலவையாலும் செய்யப்பட்டவருங்க பொதுவாகவே திருப்பதினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் வைகுண்ட வாசல்னு பேரை கேட்டாலே பலருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தென்னிந்தியாவின் வைகுண்டம் என்று அழைக்கப்படுவது தான் இந்த திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலாகும் மூன்று வாசல்களை கடந்தால் மட்டுமே முழு மூர்த்தியை தரிசிக்க முடியும் அதிசயம் இந்த கோவிலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க நம்மாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் என்ற பெருமையை இத்தலம் கொண்டுள்ளது பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும் திருத்தலங்களுள் மிகவும் முக்கியமானது திருவெட்டாறு ஆதிகேசோ பெருமாள் திருத்தலம் இவரை ஒரே காட்சியில் தரிசிக்க முடியாது இவரை முழுவதும் தரிசிக்க மூன்று வாயில்களை தரிசிக்க வேண்டும் அதாவது இந்த மூன்று வாயிலில் பார்த்தீங்கன்னா திருமுகம் திருக்கரம் திருப்பாதம் என்று அழைக்கப்படுகிறது முதலில் திருக்கர வாயிலில் உள்ள உற்சவர் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்கின்றார் தெற்கே பார்த்தீங்கன்னா தலை வைத்து திருவனந்தபுரம் அனந்த பத்மநாதரை பார்த்தவாறே மேற்கு நோக்கி அருள் புலிகின்றார் அடுத்ததாக பிரம்மாண்ட திருமேனியாக ஆள் துயிலில் இருக்கும் இந்த பெருமாளின் திருமேனி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி அடி நீளம் உடையது இங்குள்ள பெருமாளின் நாபியில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது இதனால் இவரை வணங்கினால் மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது பெருமாளின் மேனி கடு சர்க்கரை கலவையால் செய்யப்பட்டிருப்பதால் மூலவருக்கு அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை மாறாக உற்சவருக்கே செய்யப்படுகிறது இத்தனை வருடங்கள் அபிஷேகம் செய்யாமல் திருமேனியாக இருக்கும் பெருமாளை தரிசிக்கவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர் அதிலும் அவருடைய நாபியில் தாமரை பிரம்மன் இல்லாமல் இருக்கும் ஒரே பெருமாள் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இவரை மனம் உருகி பிரார்த்தனை செய்து வேண்டினால் மறுபிறவி ஒன்றே கிடையாத இங்கு பள்ளி கொண்டுள்ள ஆதிகேசவரின் திருபாதத்தை வட்டமிட்டவாறு பரளியாறு ஓடுவதால் இந்த ஊருக்கு திருவட்டாறு என்ற பெயர் ஏற்பட்டதுங்க கேசன் என்ற அசுரனை விஷ்ணு பெருமாள் அடக்கிய தலம் இதுவென புராணங்கள் சொல்கின்றன அதிசய நிகழ்வாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆதி கேசவ பெருமாள் இந்த தலத்தில் தான் காட்சி கொடுத்ததால் இக்கோவிலின் கருவறையில் சூரியனும் சந்திரனும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய தென்னிந்தியாவின் வைகுண்ட வாசல் இது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவிலின் மற்றொரு அதிசயமாக புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தின் ஆறு நாட்கள் மட்டுமே சூரிய கதிர்கள் நேராக கற்ப கிரகத்தின் உள்ளிருக்கும் பெருமாள் மேல் விழுகிறதாம் இந்த காட்சியை காண்பது அரிதென்பதால் இந்த நாட்களில் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாகவே இங்கே காண முடிகிறது இக்கோவிலின் மற்றொரு தனித்துவமான அம்சமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்கோவிலின் பூஜை அறை இங்கு பூஜைகள் செய்பவரை போத்திமார் என்று அழைக்கிறார்கள் அதாவது அதே வேளையில் இக்கோவிலின் கட்டிடக்கலை பெரும் புகழ் பெற்றது தனித்துவமாக சைன கோலத்தில் இருக்கும் பெருமாளின் அருகில் பரமசிவன் காட்சியளிக்கின்றார் இங்கு இருக்கும் சிறப்புமிக்க ஒற்றைக்கல் மண்டபம் ஒரே கல்லால் ஆனது என்பது பெரும் ஆச்சரியமாகும் தமிழக பண்டிகைகள் கொண்டாடப்படும் அதே வேளையில் கேரளா பண்டிகைகளான ஓணம் சித்திரை விஷி ஆகியவையும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் பங்குனி மற்றும் ஐப்பசி மாதங்களில் திருவிழாக்கள் விமர்சனையாக நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரசித்திமானது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய தென்னிந்திய வைகுண்ட வாசல் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப போகணும் அப்படின்ற அளவுக்கு பல ஆச்சரியங்களும் பெருமாளின் தரிசனமும் அங்கு உள்ள அதிசயங்களும் இருக்குங்க சூரியனையும் சந்திரனையும் பெருமாளையும் சிவபெருமான் என அனைத்து மும்மூர்த்திகளையும் வழிபட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இனிமே இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நிச்சயமே இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் மேலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் பற்றிய பல தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வரலாறு பல புராண கதைகளையும் தெரிந்து கொள்ளலாம் தான் இந்த ஆதிகேசவ பெருமாள் பற்றிய முழு தாற்பயம் அவருடைய புகழ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஒருமுறை பிரம்மா யாகம் நடத்திய போது ஏற்பட்ட தவறால் யாக குண்டத்திலிருந்து கேசன் கேசி என்று அரக்கர்கள் தோன்றினர் இவர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொந்தரவு ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட இவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர் திருமால் கேசனை அழித்து கேசியின் மேல் சயனம் கொண்டார் கேசியின் மனைவி பெருமாளை பழிவாங்கும் நோக்கத்துடன் கங்கையையும் தாமிரபரணையையும் துணைக்கு அழைக்க அவர்கள் இருவரும் வேகமாக ஓடி வந்தனர் இதை அறிந்த பூமாதேவியோ திருமால் சயனத்திற்கும் பகுதியை மேடாக்கினாள் அவர்கள் திருமால் இருந்த இடத்தை சுற்றி வணங்கி இரண்டு மாலைகள் போல வட்ட வடிவில் ஓட ஆரம்பித்தனர் இதனால் இப்பகுதி வட்டாறு என அழைக்கப்பட்டது இரு நதிகளும் பெருமாளுக்கு மாலை சூட்டியது போல இருப்பதை கண்ட நம்மாழ்வார் மாலை மாடத்து அரவனை மேல் வட்டாற்றான் என்று பாடுகிறார் கேசவனை அழித்ததால் இத்தல பெருமாள் கேசோ பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார் கேசியின் மீது சயனித்த அவன் தன் பனிரெண்டு கைகளால் தப்புவதற்கு முயற்சி செய்தான் உடனே பெருமாள் அவனது பனிரெண்டு கைகளிலும் பனிரெண்டு ருத்ராட்சங்களை வைத்து தப்பிக்க விடாமல் செய்தார் இவையே திருவட்டாரை சுற்றி சிவ ஆலயங்களாக அமைந்தன மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் பனிரெண்டு சிவ ஆலயங்களையும் ஓடியவாறு தரிசித்து கடைசியில் ஆதிகேச பெருமாளையும் அவர் பாதத்தின் கீழ் உள்ள சிவனையும் தரிசிப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க பரந்தாமன் இங்கே தமது பாம்பு படுக்கையில் சைனித்தவாறு காட்சியளிக்கின்றார் திருமேனி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீளம் உடையது இது பதினாறாயிரத்தி எட்டு சால கிராம கற்களை கொண்டு செய்யப்பட்ட நடு சக்கரை படிமம் என்றும் சொல்லப்படுகிறதுங்க அவரது தரிசனம் திருமுகம் திருக்கரம் திருப்பாதம் என்று மூன்று வாசல் வழியாக கிடைக்கப்பெறுகிறது என்று மேலே பார்த்தோம் ஆதிகேசவ பெருமாள் அருகில் பரமசிவன் வீற்றிருப்பது இங்கு மிகவும் புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க திருமுக நிலைவாயிலில் சின் முத்திரை காட்டும் வளக்கரத்தையும் சங்க சக்கரம் உள்ளிட்ட ஐம்படையினையும் காணலாம் தரையில் தாயாருடன் கூடிய பெருமாளின் உலோக திருமேனியும் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலை தரிசனம் பண்ணால் மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் திருமணம் வர வேண்டியும் நிறைய பேர் இங்கு பரிகாரம் செய்கிறாங்கங்க அதாவது இந்த கோவிலில் விநாயகர் ஆண்டாள் கிருஷ்ணர் சச்சினானந்த் ஆழ்வார் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் மற்றும் லட்சுமி சிலைகளும் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளதுங்க இந்த கோவிலில் உள்ள உற்சவர் சிலைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை இல்லா தம்பதிகள் பால் அபிஷேகம் செய்தால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் மேலும் இங்கு சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்கிறார்கள் இது போல ஒவ்வொரு மாதமும் உபயதாரர்களால் திருவோணம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள் அதாவது வாரம் வாரம் சனிக்கிழமை நடக்கும் இந்த பூஜையில் காலை மாலை கொண்டால் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வருமா இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது தாங்க இந்த திருவெட்டாறு அதிசய திருத்தலம் ஆகும் இதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு கோவில் இருக்கிறதுங்க இதை நெல்லை ஸ்ரீ கரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இந்த நகரில் இருக்கும் பெருமாள் பாத்தீங்கன்னா நின்ற இருந்த படுத்த திருக்கோளத்தில் மகாவிஷ்ணு சேவை சாதிக்கும் ஆலயம் தான் மாணிக்க பெருமாள் கோவிலாகும் மகாபாரதம் அருளியவர் வியாச முனிவர் இவரது முதன்மையான சீடர் பைலர் இவர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் வாழ்ந்து வந்தார் இவர் தாமிரபரணி குறுக்கு துறையில் அமர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாளை நினைத்து தவம் புரிந்தார் அந்த காலத்தில் எங்கள் கோவில் இல்லாத காரணத்தினால் மனதிற்குள்ளேயே பெருமாளை நினைத்து பூஜை செய்து வந்தாராம் பைலர் முனிவர் ஒரு கோடி மலரால் ஸ்ரீநிவாச பெருமாளை அர்ச்சனை செய்துள்ளார் அந்த கோடி மலரும் ஒன்றாக சேர்ந்து மிக பிரகாசமான நீல ரத்தினமானது அந்த நீல ரத்தினத்திற்குள்ளிருந்து ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி கொடுத்தார் அவரை பைலர் நீலமணிநாதர் என்ற திருநாமம் சூட்டி வணங்கியும் வந்தார் இதனால தான் இந்த சேஸ்திரம் ஸ்ரீ நீல சேஸ்திரம் ஆனது இந்த தலம் வேணுவோ வனம் என்றும் போற்றப்படுகிறது பகவானே உன் வடிவத்தை காண நான் பேறு பெற்றுள்ளேன் வடக்கே திருப்பதியில் வேங்கடமலையில் குடிக்கொண்ட வேங்கடாஜலபதி பெருமானே இந்த அடியவனுக்கு காட்சி கொடுத்தது போலவே நீ நீவிர் தேவர்கள் புடைசூழ தோன்றி பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் உம்மை தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சனி சூரியன் ஆகிய கிரகங்களினால் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி கண்ணுக்கு ஒளி தரும் என் கரிய மாணிக்கமே என இதனை புகழ்ந்து பாடியுள்ளார் நம்மாழ்வார் எனவே இன்னைக்கு வீடியோல அதிசயம் தரும் திருவெட்டாறு ஆதிகேச பெருமாள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் இது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை ஏதும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ